இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையில வந்திருக்கக்கூடிய யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாய் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் எஸ்பிசியினுடைய நேஷனல் பிரசிடண்டா இருக்கக்கூடிய அப்பாசு டாக்டர் டேவிட் பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய இந்த நாளிலும் பெற இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த பகுதியில் ஏற்படுத்தின அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எல்லாரும் கரங்களை தட்டி அவரை இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். பாஸ்டர் செல்வராஜ் எதை செய்தாலும் நன்றாய் செய்வார். இந்த நாளிலும் அதை எல்லா காரியத்தையும் சின்ன காரியமானாலும் அதை அவர் நன்றாக செய்வார். அவர் கடந்த நாட்களிலே தன்னுடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆனால் அவரை பார்க்க 50 வயதாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய செயல்கள் 35 வயதாக தான் இருக்கும். அவர் இன்னும் துடிப்பாக கர்த்தருக்காக வைராக்கியமாக பல காரியங்களை முன் வரிசையிலே நின்று செய்ய தூண்டி அவரோ பின்னாலே ஒழிந்து கொள்வார். எங்கேயுமே முன்னாலே தன்னை காண்பிக்க மாட்டார். எல்லாரையும் முன்னுக்கு தள்ளி காரியங்களை நடப்பிக்க பார்ப்பார். எப்பொழுதுமே ஊழியர்களுடைய நலன்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர். இந்த நாளிலே கூட 7 பேரை ஒரு பூரணமான நிலையிலே கொண்டு வந்து இன்றைக்கு போதக அபிஷேகத்திற்காக நிறுத்தி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அது 6000 இருக்க கூடாது, இல்ல 8 போக கூடாதுன்னா 7 கொடுமையை நிறுத்தி இருக்கிறார் கர்த்தர். இந்த நாளிலே கூட அவர் செய்யும் சகல காரியத்தையும் இதுவரைக்கும் இந்த ஊழியத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் சினட் ஆஃப் பெந்திகாஸ்டல் சர்ச்சஸ்ல பிரசிடென்டா இருக்கிறேன். மதிப்புக்குரிய போதகர் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதிலும் நேஷனல் பிரசிடென்டாக பாஸ்டர் டேவிட் பிரகாசம் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் 2G வந்திருக்கோம். எங்களுக்கு கீழே நிறைய 3G எல்லாம் இங்க இருக்குது. நாங்க செகண்ட் ஜென்ரேஷனா வந்திருக்கிறோம். எங்களுடைய முந்தின ஜென்ரேஷன் யார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஐயா யோகு ஞான பிரகாசம் அவர்கள், என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சத்யநாதன் அவர்கள். மேடையிலே அவர்கள் 2 பேரும் உட்கார்ந்து பாஸ்டர் செல்வராஜ் நடத்தின கூட்டத்திலே அந்த நாளிலே அவரை ஆர்டன் பண்ணுவதிலும் அந்த கூட்டத்திற்கும் அவங்க 2 பேர் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு அந்த மேடையில நாங்க 2 பேர் அடுத்த ஜென்ரேஷன் உட்கார்றோம் என்பதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பதான் அந்த போட்டோவை பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் காண்பித்தேன். பாஸ்டர் செல்வராஜ் நின்று பேசுகிறார். பின்னால என்னுடைய தகப்பனாரும் பாஸ்டர் யோபையாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு நிமிடம் கண் கலங்கினது. அப்போ ஒரு சின்ன ஷெட்டு ஒயிட் துணி போட்டு கட்டியிருக்கிறாங்க, பின்னால ஒரு துணியில பேனர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஏசி ஹாலு, அருமையான மைக் செட்டு, பின்னால அருமையான ஃபிளெக்ஸ், எல்லாருடைய போட்டோ எல்லாம் போட்டு இவ்வளவு சிறப்பாக காலத்தினால் ஒரு மறுரூபம் ஏற்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பேர் அலங்காரமாய் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நான் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா, பாஸ்டர் அவர்கள் பேசும்போது சொன்னார் இல்லையா, இது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது ஆர்டினேஷன். என் வாழ்க்கையில 2 நாளை நான் அதிகமாய் செலிப்ரேட் பண்ணுவேன். என்னன்னா, முதல் என்னுடைய பிறந்த நாள். கர்த்தர் என்னை கிருபையாய் அனுப்பினாரே, என்னை ஜீவனோடு வைத்தாரே என்பதற்காக நான் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவேன். அன்னைக்கு அதை கர்த்தருக்கு என்று நான் அதை அர்ப்பணித்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ நேரத்தில் எத்தனையோ பேர் ஜீவனை கேட்குறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு 5 விதமான ஆபத்து வந்தது. ஆபத்துன்னா பயங்கரமான ஆபத்து, அதில் எல்லாம் காப்பாற்றி இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். ஒரு 1.5 அடியில் யானை நிற்குது, காரோடு சேர்த்து நிறுத்தி தன்னை தள்ளி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த யானையிடமிருந்து பாதுகாத்தார். எனக்கு பின்னால் 2 அடியில் நாகப்பாம்பு படம் எடுத்து கீறி நின்றது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தினார். கர்த்தர் அதிலிருந்து என்னை காப்பாற்றினார். இங்கிலாந்து தேசத்திலே 1 மணிக்கு
தனிமையா போயிட்டு இருக்கேன், பயங்கரமான கார் இருள், கொள்ளையடிக்க வந்தாங்க, ஒரு செகண்ட்ல கர்த்தர் என்னை பாதுகாத்தார், எனக்கு பின்னால வந்தவங்களை அடிச்சு ஒன்றே போட்டு போயிட்டாங்க. கர்த்தர் என்னை பல விதங்களிலே என் ஜீவனை காப்பாற்றினார். போன வருஷம் இதே நேரத்துல 31ஆம் தேதி தான் இந்த கொரோனால டாக்டர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னாங்க, ஆனா ஜீவனை கொடுத்து நிறுத்தி இருக்கிறாருன்னா நான் அதற்காக அதிகமாய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ரெண்டாவது நான் மறக்க முடியாத நாள், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு என்று அபிஷேகித்த நாள். ஒவ்வொரு வருஷமும் பாஸ்டர் ஆர்டினேஷன் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். 25வது ஆண்டிலும் அருமையான பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் வந்து என்னுடைய 25வது பாஸ்டர் ஆர்டினேஷன் டே செலிப்ரேஷன்ல கலந்து கொண்டு வாழ்த்தினார். என்னுடைய 30வது பாஸ்டர் ஆர்டினேஷன் டேலையும் கலந்து கொண்டு வாழ்த்தினார். இப்பொழுது 33 ஆண்டுகள் இந்த முழு நேர ஊழியத்தை போதகராக நான் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தபடினாலே நான் ஊழியர் கூட்டத்திலும் இந்த ஆர்டினேஷன்ல கலந்து கொள்வதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் இவ்வளவு சிறப்பாக இதை செய்யணும்? ஏன் இவ்வளவு தூரம் இப்படி ஒரு ஹால் எடுத்து இவ்வளவு ஊழியர்களை அழைத்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் எதற்காக எடுக்கணும் அப்படின்னா, ஒரு டாக்டர், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் தன்னுடைய புல்லட்டை கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தார். அந்த மெக்கானிக் அதை பார்த்து சொன்னா, சார் இன்ஜின் வேலை வந்துருச்சு, இன்ஜினை கழட்டி வேலை செய்யணும், எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகும், நீங்க போயிட்டு வாங்க, 2 நாள் செஞ்சு வச்சிருந்தேன். அந்த டாக்டர் வண்டியை கொடுத்துட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு அந்த வண்டி எடுக்க வந்தார். வந்தபோது அந்த மெக்கானிக் கேட்டுட்டே இருந்தான், சார் எல்லாம் முடிஞ்சு சார் அப்படின்னு எல்லாம் தொடச்சு கிடச்சு எல்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு அவர் சொன்னாரா, பாருங்க சார் நீங்க என்னவா இருக்கீங்க, இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. ஒரு மனிதனுக்கு மெயினே ஹார்ட்டு தான், அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி தச்சிருந்தீங்க. நாம இன்னைக்கு அதான் சார் பண்ணேன், இந்த புல்லட்டுக்கு ஹார்ட்டே இன்ஜின் தான், நான் இப்போ இந்த இன்ஜினை கழட்டி அதில் வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். பாருங்க சார், நீங்கள் ஹார்ட்ல ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு 1.75 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. நான் இந்த பைக்குடைய ஹார்ட்ல ரிப்பேர் பண்ணால் எனக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க. என்ன பாருங்க சார், என் கையில் ஆயில், உங்கள் கையில் ரத்தம், இவ்வளோதான் சார் வித்தியாசம். இதுக்கு பாருங்க சார் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. அந்த டாக்டர் சொன்னாதான், கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றது, நான் ஓடிட்டு இருக்க ஹார்ட்டை ரிப்பேர் பண்றேன், நீ ஓடிட்டு இருக்க இன்ஜினை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டார். இந்த பைக்கு ஓடிட்டே இருக்கும்போது ஒன்றும் ரிப்பேர் பண்ண முடியுமா? அது எப்படி சார், சிஸ்டம் கை அடிச்சிடும். இந்த சாதாரண 50,000 ரூபாய் இன்ஜினை ஒன்றால் ரிப்பேர் பண்ண முடியல, 90 வயது வாழக்கூடிய ஒரு ஹார்ட்டை நான் ரிப்பேர் பண்றதுனால தான் எனக்கு 1.75 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, அதனாலதான் எனக்கு அவ்வளோ பெரிய பேர். ஆனால் அதை விட பெரிய பேர் இன்றைக்கு ஆர்டினேஷன்ல என்ன தெரியுமா, வெறும் 90 வயசுல வாழக்கூடியவங்களுக்காக அல்ல, நித்திய காலமாய் வாழக்கூடிய ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது என்று ஒரு மந்தையை திருப்பி அவர்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தும் ஒரு மகா பெரிய வேலையை இவர்கள் செய்ய போகிறபடியினாலேதான் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள், இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகினாலே ஆர்டினேஷன் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இன்று வரைக்கும் இவங்க ஒரு சாதாரணமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் என்றைக்கு ஊழியர்கள் கை வைத்து அவங்க மேல ஜோம் பண்றாங்களோ, ஒரு சாதாரணமாக தான் ஒரு எண்ணெய் எடுத்து ஊழியர்கள் அதை அபிஷேகித்து அவங்க மேல பூசும் போது, தாவீது ஒரு மெய்ப்பெண் தான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், திடீரென்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவன் மேலே கொம்பிலே இருக்கக்கூடிய தைலத்தை ஊற்றின போது, அன்று முதல் ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி, அன்று அவன் வேறு பிரிக்கப்பட்டான். இந்த நாளிலே கூட இந்த ஊழியர்கள் ஊழியம் செய்யலாம், ஆனா இன்றைக்கு தான் முறைப்படி வேறு பிரிக்கப்பட்டு
ஒரு அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள், ஆவியானவருடைய அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்தார், அதுல எல்லாரும் வேலை செஞ்சாங்க, எல்லாம் உள்ள போனாங்க, வெளியே வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, ஆணி அடிச்சாங்க, இழுத்து கட்டினாங்க, எல்லாம் முடிஞ்சது. வேலையை முடித்தான் கர்த்தருடைய மகிமை இறங்கி, அந்த மகிமை இறங்கணும்னு ஆசாரியர்களும் உள்ள போக முடியல, தரிசனம் பெற்ற மோசையாலேயே உள்ள போக முடியல. அந்த டே, அந்த டேக்கு முன், அந்த டேக்கு பின் ஒரு சேஞ்ச். இந்த நாளிலும், இந்த ஆர்டினேஷன் டே, இந்த நாளிலே சர்வ வல்ல தேவன் வேறு பிரிக்கிறவர் இவர்கள் மீது ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார், ஒரு பலத்த ஆவியை வைக்க போகிறார். இவர்கள் சொல்ல ஆகும், இவர்கள் கட்டளையிட நிற்கும், இவர்கள் சொல்ல நோய் பேய் வியாதிகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் ஓடும், இவர்கள் சொல்ல ஆசீர்வாதம் உண்டாகும், கரங்களை தட்டி. அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான நாளுக்குள், ஒரு வேளைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்று இவர்களுக்காக வேத பகுதி ஒன்றை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். டாக்டர் பேட்டன் அவர்கள் முன்பாக வந்து 1 தீமோத்தேயு 3:10 வாசிப்பார்கள். 1 தீமோத்தேயு 3:10 வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி 1 தீமோத்தேயு 3:10. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நீரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பெரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நட்பாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும், மதுபான பெரியராயும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல், நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். நல்ல ஒரு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். பல ஆண்டுகள் ஊழியம் செய்கிறவர்களானாலும், இப்போதுதான் ஊழியம் துவங்குகிறவர்களானாலும், இனி ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும், இந்த பகுதி என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஊழியம் செய்கிறவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக நிற்கக்கூடாது. நம்மை அழைத்தவர் கர்த்தர், அவரை சார்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விசுவாச இருதயம் உடையவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை ஒரு பிசினஸா நினைச்சிட்டு இருக்காங்க. ஊழியத்தை அதுல வந்துட்டா நிறைய கிடைக்கும், போற பக்கம்லாம் கவர் கிடைக்கும், போன பக்கம்லாம் காணிக்க கிடைக்கும், போற பக்கம்லாம் விருந்து கிடைக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வெளி தோற்றத்துல, ஆனா அந்த ரங்கத்திலே அவர்கள் உடைக்கப்படணும், அந்த ரங்கத்திலே பாடுபடணும், அந்த ரங்கத்திலே திறப்புல நிற்கணும் என்பது தெரியாது. அதே போல இன்னைக்கு ஒரு சிலர் அதை பிசினஸ் வந்தனாலதான் தவறான இதில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேவனை மாத்திரம் உயர்த்த வேண்டும், சுய பரிதாபத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப மேடையில் நின்று பேசுறாரு, ஐயா இந்த ஊழியத்தை நான் இப்படி செய்யறேன் ஐயா, 2 கிட்னி இல்லாம ஊழியம் பண்ணிட்டு இருக்கேயா அப்படின்னு பரிதாபமா தன்னை குறித்தே பரிதாபமா பேசுறாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஒரு பெரிய போதகர், யோ நிறுத்தியாவும் பிரசங்க, சும்மா 2 கிட்னி இல்ல, கிட்னி இல்ல, என் ஸ்தாபனத்துல அவன் மூளையே இல்லாம ஊழியம் பண்ணிட்டு இருக்கான், கிட்னி இல்லாதத பெருசா பேசிட்டு இருக்கு அப்படின்னா. ஊழியம் செய்யும் போது முதல்ல என்ன வேணும்,
அதுதான் அங்க சொல்றாரு. நீ செய்யக்கூடிய ஊழியத்தை ஞானமா பண்ணு. வீட்டில் மனைவி கூட சீரா இருந்தாதான் மேடையில நீ சரியா இருக்க முடியும். அங்க தகராறு பண்ணிட்டு இங்க வந்தா வேலைக்கு ஆகாது. நான் பெங்களூர்ல ஒரு சர்ச் டெடிக்கேஷன் பண்ண நிக்கிறேன், முழு சபையே நிக்குது. பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினு கத்திரிக்கை எடுத்து ரிப்பன் கட் போன கற்பனை போற திடீர்னு ஒரு அம்மா வந்து நின்னாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல முடி விரிச்சா எப்படின்னு உங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து நின்னாங்க. ஐயா கட் பண்றதுக்கு முன்ன எனக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு கட் பண்ணுங்க. எங்கிருந்து ஆவி இங்க வந்து நிக்கிறேன்னு பார்த்துட்டு திரும்பி அந்த பாஸ்ட பார்த்தேன். அவரு சரி பிதா குமாரனா எனக்கு நியாயம் சொல்லாம கட் பண்ணீங்க அப்படின்றாங்க. இவங்க கட் பண்ணுங்கன்றாங்க. அந்த அம்மா கட் பண்ணாத நான் முதல் கேட்டது யாரு இது என்ன? அதான் என் மனைவி, நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க, ஏன் கட் பண்ணுங்கன்னாரு. என்னை வீட்டுல அடியோ அப்படின்னு அடிச்சு கடவை சாத்திட்டு இந்த ஆள் சர்ச்சு டெடிகேட் பண்றாங்க. நான் முதல்ல கட் பண்றது இருக்கட்டும், ரெண்டு பேரும் முதல்ல உட்காருங்க. அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அவங்களை சமரசம் பண்ணி சபையாராக முதலாவது அந்த குடும்பத்தை ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறமா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும். ஊழியத்தை செய்யும் போது முதல் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். அதை சரியா பார்த்தாதான் மேடையில் அந்தரங்கத்திலே நம்முடைய ஆற்றம் நல்லா இருந்ததுன்னா அம்பலத்திலே நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவோம்.